அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் 8ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிற பயிற்சி கட்டகத்தின் பயிற்சித்தாள் 10 வாழ்வியல் கணிதம் என்ற பாடப்பகுதியில் கொடுக்கப்பட்டிருக்கிற வினாக்களுக்கான விடை விளக்கத்தை பார்க்கலாம். கேள்வி எண் 1. பின்வரும் நூற்றில் எவை ஒன்றுக்கொன்று நேர்விகித தொடர்பு உடையவை? இதில் முதல் ஆப்ஷன் பார்க்கலாம். ஒரு பேருந்து ஒரு குறிப்பிட்ட இடத்தை அடைய எடுத்துக்கொள்ளும் நேரமும் வேகமும், நேரமும் வேகமும் எதிர்விகித தொடர்பு, அதனால் இது இல்லை. பென்சிலின் எண்ணிக்கையும் அவற்றின் விலையும், பென்சிலின் எண்ணிக்கை அதிகரிக்க விலையும் அதிகரிக்கும், அதனால் இது நேர்விகித தொடர்பு. அசலும் அதற்கான வட்டி, அசல் அதிகரிக்க அதற்கான வட்டியும் அதிகரிக்கும், அப்போ இதுவும் நேர்விகித தொடர்பு. அடுத்து கடல் மட்டத்திலிருந்து ஒரு இடத்தின் உயரமும் அதனுடைய வெப்பநிலையும், அப்போது உயரம் அதிகரிக்க வெப்பநிலை குறையும் அப்படின்றது எதிர்விகிதமாக இருக்கும், அப்போ இது நேர்விகிதம் இல்லை. அப்போ ரெண்டு இது நேர்விகிதமாக இருக்குது, ரெண்டாவதும் மூன்றாவதும் நேர்விகிதமாக இருக்கிறனால இ ஆப்ஷன் 2 மற்றும் 3 நேர்விகிதத்தில் இருக்கும் அப்படின்றது சரியான தேர்வு. அடுத்த கேள்வி எண் 2. பின்வரும் அட்டவணை சென்னை மற்றும் ஈரோட்டுக்கு இடையில் ஒரு குறிப்பிட்ட வேகத்தில் இயங்கும் ஏற்காடு விரைவு வண்டியை பற்றி குறிக்கிறது. அட்டவணை உற்று நோக்கி காலி இடத்தை நிரப்புக. எடுத்துக்கொண்ட நேரம் 7 மணி நேரம் எடுத்துக்கிட்டால் 350 கிலோமீட்டர் பயணிக்குது, 6 மணி நேரம் எடுத்துக்கிட்டால் 300 கிலோமீட்டர். அப்போ இங்கே எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த தொடர்பை எடுத்துக்கொண்ட நேரம் குறைய குறைய பயணித்த தூரம் குறைஞ்சிக்கிட்டே இருக்குது, அதனால் இது நேர்விகிதத்தில் இருக்கும். அப்போது இதனுடைய விகித மதிப்பு சமமாக இருக்கும். அப்போது இங்கே பார்த்திங்கன்னா 1 மணி நேரத்தில் 50, 2 மணி நேரத்தில் 100, அப்போ 3 மணி நேரத்தில் 150 அப்படின்றது எளிமையாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இதுக்கான ஆன்சர் 3. 6 மணி நேரத்தில் 6:50 300, 7:50 350 அப்படிங்கிறது இந்த கேள்வியில் நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கக்கூடிய ஆன்சர். அப்போது இதுக்கான ஆன்சர் 3. அடுத்து மூன்றாவது கேள்வி. மருத்துவரின் அறிவுரையின்படி ரவி என்பவர் ஒரு பூங்காவில் தினந்தோறும் ஒரு சீரான வேகத்தில் நடைப்பயிற்சி மேற்கொண்டு தனது எடையிலிருந்து 5 கிலோகிராமை 30 நாட்களில் குறைத்தார். அவர் எடையிலிருந்து மேலும் 8 கிலோகிராம் குறைக்கப்பட வேண்டுமெனில் அவர் அதே வேகத்தில் டேஷ் நாட்கள் நடக்க வேண்டும், மேலும் டேஷ் நாட்கள் நடக்க வேண்டும். நடைப்பயிற்சி செய்ய செய்ய நாட்கள் எண்ணிக்கை அதிகமாக அதிகமாக எடை குறையும், இது நேர்விகிதம். நேர்விகிதமாக இருக்கிறதுனால இந்த விகித மதிப்பு சமமாக இருக்கும். 5/30 இதனோட விகித மதிப்பு எதுக்கு சமமாக இருக்குன்னா, 8/எத்தனை நாளுங்கிறதுக்கு தெரியாது, அதை எக்ஸுக்கு எடுத்துக்கலாம். அப்போது இதை எக்ஸ் சமம் திருப்பி எழுதிக்கலாம், 8×30/5 5×6×30 6×8 48 அப்படின்றது 48 நாட்கள் அவர் நடந்துக்கிட்டு இருந்தார்னா 8 கிலோகிராம் எடையை குறைக்கலாம். இன்னும் 8 கிலோகிராம் குறைக்கணும்னா இன்னும் 48 நாள் அவர் பயிற்சி செய்யணும். அடுத்த கேள்வி எண் 4. ஒரு கட்டிடத்தை கட்டுவதற்கான வேலையாட்களின் எண்ணிக்கையும் அதனை கட்டுவதற்கு எடுத்துக்கொண்ட நாட்களின் எண்ணிக்கையும் எதிர்விகிதத்தில் உள்ளன ஏனெனில் என்ன காரணத்தினால எதிர்விகிதம்? வேலையாட்களோட எண்ணிக்கையை அதிகப்படுத்தினா கட்டடம் கட்டுவதற்கு எடுத்துக்கொண்ட நாட்கள் குறையும், வேலையாட்கள் எண்ணிக்கையை குறைச்சோம்னா கட்டடம் கட்ட வேண்டிய நாட்கள் எண்ணிக்கை அதிகமாகுங்கிறனால எதிர்விகிதம். இதுக்கான ஆப்ஷனை பார்த்துடலாம். இதில் 4வது ஆப்ஷன் கொடுக்கப்பட்டிருக்க, வேலையாட்களின் எண்ணிக்கை அதிகரிக்க கட்டுவதற்கு எடுத்துக்கொள்ளும் நாட்கள் எண்ணிக்கை குறைகிறது, ஒன்று அதிகரிக்க இன்னொன்று குறைகிறது அப்படிங்கிறது எதிர்விகிதம். கேள்வி எண் 5. சாரா தனது 8 நண்பர்களுடன் தனது பிறந்தநாள் விழாவை கொண்டாட விரும்பினார். அதற்கான ஒவ்வொருவருக்கும் அதிகபட்சமாக 400 கிலோகிராம் என்ற அளவில் பகிர்ந்து கொள்ளும்படி கொடுக்கும்படி ஒரு கேக்கை வாங்கிய பிறகு மேலும் 2 நண்பர்கள் அவ்விழாவில் இணைந்து கொண்டனர். அவர் அதே கேக்கை தனது அனைத்து நண்பர்களுக்கும் சமமாக பிரித்து கொடுத்தார் எனில் ஒவ்வொருவரும் பெற்ற அதிகபட்ச கேக்கின் அளவு 10 கிராம் ஆகும். இப்போது நண்பர்களோட எண்ணிக்கை 8லிருந்து 2 கூட்டுறாங்க, அப்போ 10. எண்ணிக்கை அதிகமாக ஒவ்வொருவருக்கும் கிடைக்கக்கூடிய கேக்கின் அளவு குறையும். எண்ணிக்கை அதிகமாக கேக்கின் அளவு எண்ணிக்கை அதிகப்படுத்துகிறாங்க, அப்போ அதிகப்படுத்துகிறப்போ கேக்கோட அளவு ஒவ்வொருத்தருக்கும் கிடைக்கக்கூடிய அளவு குறையும், அதனால் இது எதிர்விகிதம். எதிர்விகிதம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ எதிர்விகிதத்தில் 2ன் பெருக்கல் மதிப்பு சமமாக இருக்கும். அதாவது 8×400 எதுக்கு சமமாக இருக்கும்னா, இப்போ புதுசாக 2 பேர் சேர்ந்ததுனால 10×எக்ஸுக்கு சமமாக இருக்கும். அப்போது எனக்கு எக்ஸ் மட்டும்தான் வேணும்னா இந்த 10லாம் இந்த பக்கம் கொண்டு வந்து வகுத்துக்கலாம். 400×10 எக்ஸு சைபர் சைபர் அடிச்சிடலாம். 8×4 32 320 கிராம் ஒவ்வொருவருக்கும் கிடைக்கும் அப்படிங்கிறது இந்த கேள்விக்கான சரியான விடை.
அடுத்து கேள்வி எண் 6, பின்வரும் கூற்றுகளில் எது உண்மையானது அப்படின்னு கேட்குறாங்க. கத்திரிக்காயின் அளவு அதிகரிக்க விலை அதிகரிக்கும், அதனால் இது நேர் விகிதம், இது எதிர்விகிதம் கொடுத்தனால இது தவறு. விளக்கின் பிரகாசமும் நம் இடத்திலிருந்து அதன் தொலைவும் நேர் விகிதத்தில் உள்ளன, இதுவும் தவறு. அதுக்கடுத்து ஒரு தொடர் வண்டி பயணம் செய்த காலமும் தொலைவும் எதிர்விகிதத்தில் உள்ளன, காலம் அதிகரிக்க தொலைவும் அதிகரிக்கணுங்கிறதுனால நேர் விகிதம், இது தவறு. அடுத்து ஒரு குழாயின் விட்டமும் அதன் வழியே வெளியேறும் நீரின் அளவும் நேர் விகிதத்தில் உள்ளன, இது சரியான தேர்வு. ஏன்னா குழாயோட விட்டம் அதிகரிக்க அதன் வெளியேறக்கூடிய நீரின் அளவு அதிகமாகும், விட்டம் குறைச்சோம்னா அதனுடைய வெளியேறும் தண்ணீரின் அளவு குறையும், அப்படிங்கிறனால இது கரெக்டாக இருக்குது, நேர் விகிதத்தில் இருக்குது அப்படின்றது. எது உண்மையானதுன்னு கேட்டதுனால இந்த இதுதான் உண்மையானது. அடுத்து கேள்வி எண் 7, அழிப்பான்களின் எண்ணிக்கை கொடுக்கப்பட்டிருக்கு, அழிப்பான்களின் விலை கொடுக்கப்பட்டிருக்கு. மேலே கொடுக்கப்பட்டுள்ள அட்டவணையில் அழிப்பான்களின் எண்ணிக்கையும் அவற்றின் விலையும் ஒன்றுக்கொன்று நேர் விகிதத்தில் உள்ளதால் அவற்றின் விகித மாறிலி, இந்த ரெண்டையும் வகுத்து பார்க்குறோம், விகித மாறிலி என்னவாக இருக்குது. நீங்கள் சொல்கிறது பார்த்திங்கன்னா அவற்றின் எண்ணிக்கையையும் விலையையும் வகுக்க சொல்கிறாங்க. அப்போது வகுக்கிற மதிப்பு 1/2, அதுக்கடுத்து 2/4னாலும் நமக்கு 1/2 தான் வரும். அதே மாதிரி தான் அனைத்து இதையும் வகுத்து பார்த்தாலும் நமக்கு 1/2 தான் வரும், அதனால் 1/2ங்கிறது இதற்கான விகித மாறிலி. கே அடுத்து கேள்வி எண் 8, ராம் ஒரு வேலையை தனியே ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் வேலை செய்யும் போது 10 நாட்களில் செய்து முடிக்க இயலும், அவருடன் ரகுவும் இணைந்து அதே வேலையை ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் செய்தால் டேஷ் நாட்களில் அவ்வேலையை முடிக்க இயலும். இந்த கேள்வியை பொறுத்த வரைக்கும் ரகு அவர் எவ்வளோ நல்ல வேலையை முடிப்பாங்க, அவரோட மேன் பவர் எவ்வளோ அப்படிங்கிறது கொடுக்கல, அதனால் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா சமமான மேன் பவர் இருக்க மாதிரி இப்போ எடுத்துக்கலாம். 10 நாட்களில் 10 மணி நேரம் வேலை செஞ்சால் அந்த வேலையை முடிக்கிறாங்க அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டால் இவங்க ரெண்டு பேரும் 2 மணி நேரம் 2 மணி நேரம் வேலை செய்கிறாங்க. அப்போ மொத்தமாக ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் வேலை செய்கிறாங்க, 2.5 நாள் இருந்தால் அந்த வேலையை அவங்களால செஞ்சு முடிக்க முடியும் ரெண்டு பேரும் சேர்ந்து. அடுத்த கேள்வி எண் 9, பின்வரும் அட்டவணைகளுள் எது எதிர்விகிதத்தை காட்டுகிறது, எதிர்விகிதம்னா ஒன்றின் மதிப்பு அதிகரிக்க மற்றொன்று மதிப்பு குறையணும், அல்லது ஒன்று மதிப்பு குறைந்தால் ஒன்று அதிகரிக்கணும் அப்படின்றனால இந்த அட்டவணையில் பார்த்து நம்ம ஆன்சர் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இதில் நமக்கு இந்த பெருக்கு விகிதம் மதிப்பு கூட சமமாக கேக்கு சமமாக வரணும். அப்போ இதை பெருக்கிறப்போ 6, 4, 24, 8, 3, 24, 12, 24, 8, 3, 24, 4, 24 அப்படின்ற இந்த இ ஆப்ஷன் கரெக்டாக வருது. மற்றதுலெல்லாம் பெருக்கு மதிப்பு வெவ்வேறு மதிப்புகளாக வரும், அதனால் இந்த பெருக்கு மதிப்பு கரெக்டாக கே மாறிலியாக வரக்கூடியது இந்த 3வது அட்டவணையில் இருக்கிற மதிப்பு தான், அதனால் இது நமக்கு சரியான தேர்வு. இதில் பார்த்தீங்கன்னா குறைஞ்சிட்டு மறுபடியும் அதிகமாகி மறுபடியும் குறையுது அப்படின்ற மாதிரி இருக்குது. இந்த மதிப்பு கடைசியாக வந்துருந்துச்சுன்னா ஒரு வரிசைப்படுத்தி கொடுத்துருந்தாங்கன்னா கரெக்டாக இருந்திருக்கும். அடுத்த கேள்வி எண் 10, ஒரு வானிலையில் 1 லிட்டர் எண்ணெயில் ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலையில் அதிகபட்சமாக 10 வடைகள் 1 நிமிடத்தில் பொறிக்க இயலும் எனில், அதே வானிலை மற்றும் அதே வெப்பநிலையில் 2 லிட்டர் எண்ணெயில் அதிகபட்சமாக 20 வடைகள் இல்லை எத்தனை நிமிடங்கள் பொறிக்க இயலும். இதில் இது நேர் விகித தொடர்பு, 1 லிட்டர் எண்ணெய் 10 வடை கிடைக்குது 1 நிமிடத்தில், 2 லிட்டர் எண்ணெய் 20 வடை கிடைக்கணும்னா எத்தனை நிமிடங்கள் அப்படின்றது நேர் விகித தொடர்பு இருக்கிறதுனால நமக்கு 2 நிமிடங்கள் எடுத்துக்கொள்ளும். 11வது கேள்வி, ஒரு காய்கறி தோட்டத்தில் உள்ள அனைத்து கேரட்டுகளையும் பாலா 6 நாட்களிலும் மாலா 12 நாட்களும் தனித்தனியாக அறுவடை செய்ய இயலும், இவ்வளோரும் இணைந்து அவ்வேலையை செய்தால் அனைத்து கேரட்டுகளும் டேஷ் நாட்களில் அறுவடை செய்ய இயலும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒவ்வொருத்தரோட வேலை திறன் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம ஒரு நாளில் செய்யக்கூடிய வேலை வந்து பாலா 1/6 மடங்கு செய்வாங்க, மாலா 1/12, ரெண்டு பேரும் சேர்ந்து செய்கிறப்போ மீசிமா 12 எடுத்துட்டுனா 2 × 6 = 12, 2 முறை அடங்கும், மேல் 2 பிரிக்கலாம், 1 முறை அடங்கும், 1 பிரிக்கலாம், 3/12 அதாவது 3/3, 4/3, 12 அதாவது ஒரு நாள் சேர்ந்து செஞ்சாலே 4 ஒரு பங்கு வரைக்கும் முடிப்பாங்க. அப்போ எத்தனை நாளில் முடிப்பாங்கன்னா 4 நாட்கள்லேயே அந்த வேலையை முடிச்சுருவாங்க. அது கேள்வி எண் 12, ராமனும் கந்தனும் இணைந்து ஒரு நெல் வயலை 4 நாட்களில் உழுது முடிக்க இயலும், ராமன் மட்டும் தனியே வயலை 6 நாட்களில் உழுது முடிக்க இயலும் எனில், கந்தன் மட்டும் தனியாக வயலை எத்தனை நாட்கள் உழுது முடிக்க முடியும். போன கணக்கு மாதிரி தான், ரெண்டு பேரும் சேர்ந்து வேலை செஞ்சாங்கன்னா ஒருத்தர் வந்து 1/6 நாளில் ஒரு நாளோட வேலை 1/6, இன்னொருத்தர் தெரியாது அதாவது
ஒன்று பை எக்ஸு அப்படின்னு எடுத்துட்டுனா இது வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து செஞ்சால் ஒன்று பை நாலு. அப்போ ஒன்று பை எக்ஸ் வந்து ஒன்று பை நாலு மைனஸ் ஒன்று பை ஆறு மீசி மேலே எடுத்தோம்னா 12னு எடுத்துக்கலாம். 3 நாள் 12, 2 நாள் 12 இப்போ கழிச்சோன்னா 1/12. அப்போது அவரோட வேலைத்திறன் வந்து 1/12, அதாவது 12ல் ஒரு பங்கு வேலையை ஒரு நாளில் முடிப்பார்னா 12 நாட்களில் அவர் அந்த வேலையை கம்ப்ளீட் பண்ணுவார். அடுத்து 13வது கேள்வி, பழனியால் ஒரு போர்வையை இன் 1/5 பகுதியை 2 நாட்களில் நெய்ய இயலும் எனில் முழு போர்வையை நெய்து முடிக்க அவர் எத்தனை நாட்கள் எடுத்துக்கொள்வார் அப்படின்னு பார்த்தோன்னா 1/5 பங்கு போர்வையை இது பண்ணிட்டார், அதை 5ஆல் பெருக்கணும்னா 1னு வரும், அந்த போர்வை முழுவதுமே நெய்து முடிக்கலாம். அப்போ 5ஆல் பெருக்கிக்கலாம், 2 10 நாட்கள் அவர் அந்த போர்வையை நெய்து முடிக்கணும். கேள்வி எண் 14, ஒரு காலி தொட்டியை குழாய் ஏ ஆனது 15 நிமிடங்களிலும் குழாய் பி ஆனது 30 நிமிடங்களில் நிரப்ப முடியும், இவ்விரு குழாய்களும் ஒரே நேரத்தில் திறந்து விடப்பட்டால் காலி தொட்டியை டேஷ் நிமிடங்களில் நிரப்ப முடியும். இது மாதிரியான கேள்வி போட்டித் தேர்வுகளில் கேட்குறாங்க. குழாய் கணக்கு அப்போது 1/15 பங்கு 1 நிமிடத்தில் நிரப்பும், பி குழாய் வந்துட்டு 1/30 பங்கு வைக்க முடிக்கும் கம்ப்ளீட் பண்ணும், அதாவது மீசிமம் 30 எடுத்துட்டோம்னா 2 15 30, அப்போ 2 கூட்டல் 1 15 1 30 30 1 மடங்கு 1 நாள் அடங்கும். இப்போ மேலே 1 நாள் பெருக்கிக்கலாம். அப்போ நமக்கு கிடைக்கக்கூடியது 3/30 கிடைக்குது. இதை சுருக்கணும்னா 1/10, ரெண்டுமே இணைஞ்சா அதாவது ப்ளஸ் பண்ணால் ரெண்டு இணைஞ்சு இது பண்ணால் 10ல் 1 பங்கு இதை 1 நிமிடத்தில் நிரப்புவோம். அப்போ எத்தனை நிமிடத்தில் நிரப்புவோம் ஃபுல்லாக அப்படின்னா 10 நிமிடங்களில். அடுத்து 15வது கேள்வி, பிரியாவும் பிரபுவும் தனித்தனியாக ஒரு வேலையை முறையே 10 மற்றும் 20 நாட்கள் முடிக்க இயலும், அவர்கள் இருவரும் இணைந்த வேலையை செய்தால் அவ்வேலையை வேலைக்கு அவர்கள் பெறும் ஊதியங்களின் விகிதம். இதில் பிரபு பிரியா பிரபு தனித்தனியாக வேலை செய்கிறப்போ பிரியா 10 நாட்களில் அந்த வேலையை செஞ்சு முடிக்க முடியும், பிரபு 20 நாட்கள் செய்து முடிக்க முடியும் அப்படின்னா இதில் யார் வேலைத்திறன் அதிகமாக இருக்கிறவங்கன்னா பிரியா. அப்போ 10 நாட்கள் செய்து முடிக்கிறவங்களுக்கு அதிகமானதாகும் சம்பளமும், 20 நாட்கள் செய்து முடிக்கிறவங்களுக்கு அந்த இது குறைவானதாக கிடைக்கும். அப்போ இது அந்த பெறக்கூடிய ஊதியம் எப்படி இருக்கும்னா 2:1, 10 நாளில் முடிக்கிறவங்களுக்கு 2 பங்கு, 20 நாளில் செய்யக்கூடியவங்களுக்கு 1 பங்கும் கிடைக்கும் பெறக்கூடிய ஊதியம். அடுத்து கேள்வி எண் 16, நிரல் ஏ மற்றும் பியில் உள்ள கூற்றுக்களை பொருத்தி அவற்றை முழுமையாக்கி நிரல் சியில் எழுதுக. இதில் நம்ம இங்கே கொடுத்துருக்கிறத ஒவ்வொன்றையும் பொருத்தணும்னா ஃபஸ்ட்டு இதுக்கு இந்த ஆப்ஷன் ஊ ஆப்ஷன் கரெக்டாக பொருந்தது, 2வதுக்கு இ ஆப்ஷன் பொருந்தது, 3வதுக்கு இ ஆப்ஷன் பொருந்தது, 4வதுக்கு ஆ ஆப்ஷன் பொருந்தது, 5வதுக்கு ஆ ஆப்ஷன் பொருந்தது. அது கரெக்டாக நீங்கள் படித்து பார்த்து எளிமையாக நம்ம சொல்லி கொடுத்துருக்கிற மெத்தடை வச்சு நீங்கள் இதை ஈஸியாக பொருத்திடலாம், பொருத்தி பார்த்துருங்க. கேள்வி எண் 17, சுருக்கமான விடைத்தருக்கு பகுதி, ஒரு குறிப்பிட்ட பரப்பளவு கொண்ட சதுர வடிவிலான காகிதம் ஒன்று முழுவதும் 2 சென்டிமீட்டர் × 1 சென்டிமீட்டர் அளவுகள் கொண்ட 100 காகித துண்டுகளாக வெட்டப்படுகிறது, அதே காகிதம் முழுவதுமாக 4 சென்டிமீட்டர் × 2.5 சென்டிமீட்டர் அளவுகள் கொண்டதாக வெட்டப்பட்டால் எவ்வளவு காகித துண்டுகளை நாம் பெற முடியும்? இப்போ இங்கே பரப்பளவுங்கிறது சமமாக கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ இந்த சின்ன துண்டோட பரப்பு பார்த்திங்கன்னா 2 × 1 = 2 சென்டிமீட்டர்னு கிடைக்கிற சென்டிமீட்டர் ஸ்கொயர்டு, 100 துண்டுகள் கிடைக்கிறதுனால 100 துண்டுகளோட பரப்பளவு எவ்வளோன்னு கிடைக்கிறது 100 × 2 = 200 சென்டிமீட்டர் ஸ்கொயர் தான் அந்த சதுர வடிவ காகிதத்தினுடைய பரப்பளவு. இதை என்ன துண்டுகளாக பிரிக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா 4 சென்டிமீட்டர் × 2.5 சென்டிமீட்டர் இந்த துண்டுகளோட பரப்பளவு பார்த்தோம்னா 4 × 2.5 × 10 சென்டிமீட்டர் ஸ்கொயர் ஓகேங்களா. இப்போ பரப்பளவு ஏற்கனவே அந்த சதுர வடிவ காகிதத்தோட பரப்பளவு 200 கண்டுபிடிச்சிட்டோம், ஒரு சின்ன துண்டோட பரப்பளவு 10னா துண்டுகளோட எண்ணிக்கை 210 வகுத்தோம்னா நமக்கு மீதி கிடைக்கக்கூடிய ஆன்சர் 20 துண்டுகள் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் ஆன்சராக கிடைக்குது. அடுத்து 18வது கேள்வி, ஒரு பூ மண்டியில் வேலை செய்யும் 6 நபர்கள் 3 மணி நேரத்தில் 96 மாலைகளை தயார் செய்ய இயலும் எனில் 1 மணி நேரத்தில் 128 மாலைகளை தயார் செய்ய எத்தனை நபர்கள் தேவை? இது மாதிரி ஆட்கள் நேரம் மணி மாலை
அப்படின்னு எழுதிக்கலாம். ஆட்கள் 6 ஆட்கள் 3 மணி நேரம் வேலை செஞ்சால் 96 மாலைகள் தயாரிக்க முடியும். ஆட்கள் எவ்வளோன்னு தெரியல, 1 மணி நேரம் வேலை செய்கிறாங்கன்னா 128 மாலைகள் நம்ம தயாரிக்கணும் அப்படின்னா என்ன பார்க்கலாம். ஒவ்வொரு ஆளும் 3 மணி நேரம் வேலை செய்கிறதுனால 18 மணி நேரத்தில் 96 மாலைகள் தயாரிக்கிறாங்க. அப்போது 96 மாலைகளை 18 மணி நேரத்தில் தயாரித்தா இது எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். அப்போது ஒவ்வொருத்தரும் எவ்வளோ நேரம் வேலை செய்கிறாங்கன்னா 1 மணி நேரம் வேலை செய்கிறாங்கன்னா எக்ஸ் மணி நேரத்தில் எத்தனை மாலைகள் தயாரிக்கணும், 128 மாலைகள் தயாரிக்கணும் அப்படின்றத எடுத்துக்கிட்டால் இதை நம்ம எக்ஸமம் இது வகுத்தல் 128 × 18/96 இதை ரெண்டாம் வாய்ப்பாடு சுருக்கி ஆறாம் வாய்ப்பாடு சுருக்கணும் 3/18 இது ஆறாம் வாய்ப்பு சுருக்கணும் 1/6 மீதி 3/36 6/36 அடுத்தது இதை 16 வாய்ப்பு சுருக்கினா 1/16 8/16 128 அப்போது 8 × 3 பெருக்கினா 24 ஆட்கள் 1 மணி நேரம் வேலை செஞ்சால் நமக்கு 128 மாலைகளை நம்ம தயாரிக்க முடியும். 24 நபர்கள் அப்படிங்கிறது இந்த கேள்விக்கான சரியானது விடை. அடுத்து 19வது கேள்வி, மணியும் முருகனும் இணைந்து ஒரு புது வீட்டிற்கு வண்ணம் பூச ஒப்பந்தம் செய்து கொண்டனர். அவர்கள் தனித்தனியாக வீட்டை முறையே 20-30 நாட்களில் வண்ணம் பூச இயலும். இருவரும் இணைந்து வேலை முடித்த பிறகு அவர்கள் 30,000 பெற்றுக்கொண்டனர். அவர்கள் தங்களது ஊதியத்தை எவ்வாறு பகிர்ந்து கொள்வார்கள்? 30,000 ஒவ்வொருத்தரும் அவங்க செய்யக்கூடிய வேலை திறனை பொறுத்து பிரிச்சுக்கணும். அவங்க வேலை செய்கிற நாட்களோட விகிதம் எப்படி இருக்குன்னா 20:30. இதை சுருக்கணும்னா 2:3. வேலை செய்கிற விகிதம் 2:3னா ஊதியக்கூடிய விகிதம் 3:2. அதாவது அதிக குறைந்த நாட்களில் வேலை முடிக்கிறவங்களுக்கு அதிக சம்பளமும் அதிக நாட்கள் எடுத்துக்கொண்டவங்களுக்கு குறைந்த சம்பளமும் நமக்கு கிடைக்கும். அப்படின்றப்போ இதை 3:2 விகிதத்தில் 5 மடங்காக பிரிக்கணும். 30,000 5 வகுத்தோம்னா 1 மடங்கு வந்து 6×5 30, அப்போ தான் 600 நமக்கு கிடைக்குது சரிங்களா. அப்போது 6,000 கிடைக்குது. அப்போது 6,000 இவங்களுக்கு பிரிச்சுட்டா 3 மடங்காக பிரித்தா 3,618,000 இவங்களுக்கு கிடைக்கும். இவங்களுக்கு 12,000 கிடைக்கும். அதாவது மணி 18,000 வாங்குவார், முருகன் 12,000 வாங்கிக்குவாங்க. அவங்களோட வேலை திறனை பொறுத்து அவங்களுக்குடைய ஊதியம் கிடைக்கும். அடுத்த கேள்வி எண் 20, அணுவும் ரேணுவும் தனித்தனியே ஒரு வேலையை முறையே 8 மற்றும் 24 நாட்களில் செய்து முடிக்க இயலும். இவர்கள் இருவரும் அவ்வேலையை ஒன்றாக தொடங்கி 3 நாட்கள் கழித்து ரேணு அவ்வேலையிலிருந்து விலகிவிட்டார். அப்போது அணுவுடன் அதே வேலையை தனியாக 8 நாட்களில் முடிக்கக்கூடிய மனு என்பவர் இணைந்து மீதமுள்ள வேலையை செய்து முடித்தனர். அணுவும் மனுவும் மீதமுள்ள வேலையை முடிக்க எடுத்துக்கொண்ட நாட்கள் கண்டுபிடிக்க. இந்த மாதிரியான கேள்வி போட்டித் தேர்வுகளில் மிக முக்கியமாக கேட்கக்கூடிய ஒரு கேள்வியாக இருக்கிறதுனால நல்லா கவனமாக பார்த்துக்கோங்க. அணுங்கிறவங்க 1 நாளில் செய்யக்கூடிய வேலை 8 நாளில் முடிப்பாங்கன்னா 1 நாளில் 1/8 ஒர்க்கை முடிச்சுருவாங்க. ரேணு 1 நாளில் எவ்வளோ ஒர்க் முடிப்பாங்கன்னா அவங்க 24 நாள் வேலையை எடுத்துக்கிட்டாங்கன்னா 1 நாளில் 1/24 ஒர்க்கை முடிச்சுடுவாங்க. ரெண்டு பேரும் 3 நாள் சேர்ந்து வேலை செய்கிறாங்க. இப்போ 3×2 சேர்ந்து செய்கிறதுனால இந்த மதிப்பை கூட்டிக்கணும். 1/8 × 1/24 இப்போ இது ரெண்டையும் கூட்டுறப்போ மீசிமாக 24 எடுத்துட்டால் 3×8 = 24, 3 நாள் பெருக்கிக்கலாம். 4×24 = 24, 1 நாள் பெருக்கிக்கலாம். அப்போது இது ரெண்டையும் கூட்டினா 4, அதாவது 3×4/24. இதை சுருக்குனா இது ரெண்டு பேருக்குன்னா 12, 1×12 = 12, 2×24 அரை பங்கு ஒர்க்கு இந்த 3 நாளில் இவங்க ரெண்டு பேரும் செஞ்சு முடிச்சுட்டாங்க. அரை பங்கு ஒர்க்கு முடித்ததுக்கப்புறம் யார் ரேணுங்கிறவங்க அந்த வேலையை விட்டு போயிடுறாங்க. அவங்களோட யார் புதுசாக வந்து சேர்றாங்கன்னா மனுங்கிறவங்க 8 நாளில் வேலை செய்யக்கூடியவங்க, ஒரு வேலையை 8 நாளில் செஞ்சு முடிக்கக்கூடியவங்க வந்து சேர்றாங்க. அப்போது ஏற்கனவே அணுவோட 1 நாள் வேலை 1/8, மனுங்கிறவங்க புதுசாக சேர்ந்தவங்களும் 1/8 தான். அப்போது இது ரெண்டையும் 1 நாளில் செய்யக்கூடிய வேலை எவ்வளோன்னு பார்த்தோம்னா 8 பொதுவாக எடுத்துட்டுனா 1×1 = 2, அப்போ 2/8 சுருக்குனா 1/4, அதாவது கால் பங்கு ஒர்க்கை 1 நாளில் செஞ்சு முடிப்பாங்க. நமக்கு மீதி இருக்கிற ஒர்க்கு அரை பங்கு ஒர்க்கு முடித்தாச்சு, மீதி இருக்கிற வேலை அரை பங்கு ஒர்க்கு இருக்குது. இப்போ அணுவும் மனுவும் சேர்ந்து அந்த அரை பங்கு ஒர்க்கை 1 நாளில் கால் பங்கு ஒர்க்கை முடிப்பாங்கன்னா 2 நாள் எடுத்துக்கிட்டாங்கன்னா அந்த அரை பங்கு ஒர்க்கை முடிச்சுடுவாங்க அப்படிங்கிறது
நம்ம இந்த கேள்விக்கான ஆன்சரை கொடுத்துடலாம். கால் பங்கு ஒர்க் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அணுவும் மனுவும் சேர்ந்து செய்கிறாங்க, மீதி இருக்கிற வேலை அரைப்பங்கு தான் இருக்குது, அந்த அரைப்பங்கு ஒர்க்கை 2 நாட்களில் செய்து முடிப்பார்கள் அப்படிங்கிறது இந்த கேள்விக்கான ஆன்சர். இது மாதிரியான கேள்வி போட்டித் தேர்வுகளுக்கு கண்டிப்பாக கேட்பாங்க. நீங்கள் சின்ன கிளாஸ்லேருந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா போட்டித் தேர்வுகள் உங்களுக்கு எளிமையாக வரும். ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், கண்டிப்பாக மேக்ஸ் பாடப்பகுதி உங்களுக்கு எளிமையாக வரும். தொடர்ந்து பயிற்சி செய்வோம், வெற்றி காண்போம். அனைவருக்கும் நன்றி. கணிதம் கற்றலும் கற்பித்தலும் இனிமை. யூ வின் ஷோர்.